வெல்கம் டு நாகாஸ் மீடியா. இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல ஒரு சூப்பரான விஷயம் தான் பார்க்க போறோம். ஏன்னா லாஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா நான் வந்து வேற ஒரு சிஸ்டர் என்கிட்ட ஷேர் பண்ண விஷயத்துக்காக நான் வந்து ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச் மாதிரி நான் கொடுத்திருந்தேன். ஸோ அதை வந்து எனக்கு ஃபோன் பண்ணுற ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, நீங்கள் பிளாக் போடாட்டி கூட பரவாயில்ல, அப்பப்போ இந்த மாதிரி விஷயங்கள் பேசுனீங்க அப்படின்னா எங்களுக்கு வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது, மைண்ட் ரிலாக்ஸாக இருக்குது. அதனால் வந்து இது மாதிரி விஷயங்கள் எப்பயாவது உங்களுக்கு டைம் இருக்கும்போது நீங்கள் போஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னதுனால நீங்கள் நம்ம வீட்டை பார்க்க வந்துட்டு ஓகே, நம்மளுக்கும் சில விஷயங்கள் சொல்ல வேண்டியது இருக்குல்ல, நம்மளும் ஷேர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால் வந்து அந்த மாதிரி விஷயங்கள் தான் நான் இப்போ உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன், சரிங்களா? நான் பட்டு தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களை வந்து உங்ககிட்ட நீங்கள் பற்றக்கூடாது அப்படின்றதுக்காக இப்போ நான் சொல்ல போகிறேன், ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து இந்த கடன் விஷயம். கடன் விஷயம் வச்சுச்சோம் அப்போனா நீங்கள் வந்து ரொம்ப பட்டுட்டிங்களா அதில் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். நான் வந்து ஒரு சின்ன மிஸ்டேக் நான் தெரியாமல் பண்ணிட்டு அது மூலயமா எனக்கு ஒரு சின்ன வழி வந்தாலுமே இன்னொரு வாட்டி அந்த விஷயத்த பண்ணவே கூடாது அப்படின்னு நினைப்பேன். ஸோ அந்த வழி உங்களுக்கும் வரக்கூடாது அப்படின்றதுனால தான். அதனால் வந்து கடன் பிரச்சனை ஓவர் ஆகிடுச்சு அப்படின்றதெல்லாம் கிடையாது. கடன் அப்படின்றத பிரச்சனை தான், நம்ம சின்னதாக 5 ரூபா வாங்கினாலும் 10 ரூபா வாங்கினாலும். நான் எதுக்கு சொல்லுறேன் அப்படின்னா, முடிஞ்ச வரைக்கும் வந்து நம்ம வந்து வெயிட் பண்ணி ஒரு விஷயத்த பண்ணலாம். இப்போ எங்களுக்கே பார்த்தீங்கன்னா லோன் தரேன்னு அவ்வளோ பேர் ஃபோன் பண்ணுறாங்க. லோனே வேணாம் ஜாமி, எங்களுக்கு ஆல்ரெடி வாங்கின ஒரு லோன் போதும், இதை பாட்டுறதுக்கே இதை கட்டுறதுக்கே நம்ம லோன் அலைய வேண்டியதாக இருக்குது. ஸோ இன்னொரு வாட்டி எனக்கு லோன் வேண்டாம் அப்படின்னு சொல்லி. ஸோ இதை தான் நான் உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். இந்த நம்ம வந்து இப்போ நான் இங்கே கிராமத்தில் பார்க்குறேன், நிறைய இடத்துல வந்து குழு நிறைய வந்து இது அது என்ன சொல்கிறது, இப்போ எப்படின்னா நம்ம பணம் வாங்கிட்டு அதை வந்து நம்ம பாதி அடைச்சிட்டோம்னா திருப்பி அவங்களே கொடுப்பாங்க. இது வந்து அவங்க கொடுக்கறது நல்லது தான், ஆனால் நம்ம வாங்குறது வந்து எதுக்கு வாங்கணும், நம்மளுடைய தேவைக்கு வாங்கணும். கொடுக்குறாங்க, இன்னொரு வாட்டி கிடைக்காது, இந்த நேரத்தில் வாங்கினாதான் உண்டு அப்படின்னு சொல்லி நம்ம அதை வாங்கிட்டு அந்த காசு ஏன் கண்ணுக்கு தெரிஞ்சு எத்தனை பேருக்கு 50,000 லோன் வாங்கி அப்படியே, அதாவது கண்ணுக்கு தெரியாமல் செலவாயிருக்கும், ஆனால் அதில் பிரயோஜனமாக ஒன்றும் நடந்திருக்காது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது. அப்போ கிடைக்கும்போது லோன் கிடைக்கும்போதே வாங்கி வச்சுக்கணும் அப்படின்றது பண்ணாமல் தேவைக்கு வாங்கிக்கணும் அப்படின்றத நீங்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உண்மையாகவே சொல்கிறேன், உங்கள் ஃபேமிலி வந்து ரொம்ப சூப்பராக சந்தோஷமாக இருக்கும். அது ஒன்று. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த பேசுகிறவங்க வாய்க்கெல்லாம் வந்து நம்ம பயந்துக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டு, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பண்ணவே பண்ணாதீங்க. நான் நிறைய கற்றுக்கிட்டேன் இந்த ஊருக்கு வந்து, எனக்கு எது நான் கற்றுக்கிட்டேனோ இல்லையோ, பொறுமை, நேர்மை, கருமை, இருமை இப்படின்னு நான் விவரம் சொன்ன மாதிரி, செந்தில் சார் சொன்ன மாதிரி நான் வந்து இந்த அதாவது எதுக்குமே ஏங்கக்கூடாது, எதிர்பார்க்கக்கூடாது, இந்த விஷயத்த வந்து நான் இங்கே கற்றுக்கிட்டேன் ஊரில் வந்து. ஸோ அதை தான் நான் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ வந்து நம்மளை பார்க்குற எல்லாருமே பார்த்தீங்கன்னா, அப்பா நல்லா இருக்கணும் பண்ணி அப்படி வாழ்த்தவும் மாட்டாங்க, பார்க்குற எல்லாரும் நல்லா இருப்பியானியே இப்படின்னு சொல்லவும் மாட்டாங்க. ஸோ யார்கிட்டையும் எந்த எதிர்பார்ப்புமே வச்சுக்காதீங்க. நல்லா இருக்கணும் அப்படி சொல்கிறாங்களா, நன்றிங்க. திட்டுறாங்களா, நம்மளை மோசமாக திட்டுறாங்களா, கடவுளுக்கு தெரியும், பார்த்துக்கலாம். சரி ஓகேங்க, நன்றிங்க. அதுக்கு ஒரு நன்றியை போட்டு சொன்னவனுக்கு அசிங்கமாக போகிறான், ஐயா தெரியாமல் சொல்லிவிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் வந்து பார்க்குறவங்க எது சொன்னாலுமே எதுக்குமே நீங்கள் வந்து வருத்தமே படாதீங்க. குலைக்கிற நாய் குலைச்சிக்கிட்டே இருக்கும், பட் நம்ம பார்த்தீங்கன்னா அங்கேயே நின்றுக்கிட்டு இருந்தோம், நம்மளை பார்த்தா குலைச்சிக்கிட்டு இருக்கோம். நம்ம அந்த வீடு இடத்த விட்டு போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அடுத்து வர ஆளை பார்த்து குலைச்சிக்கிட்டு இருக்கோம். ஆக மொத்தம் குலைக்கிற நாய் போகிற வர ஆளுகளை பார்த்து குலைச்சிக்கிட்டே இருக்கோம். நம்ம அதுக்கு வந்து பதிலுக்கு வல்லு வல்லுன்னு குலைச்சோன்னு வச்சுக்கோங்க, நாய் மாதிரி தான் நம்மளும் ஆயிடுவோம். அதனால் வந்து அந்த ஏரியாவை நீங்கள் நிற்கவே நிற்காதீங்க, கண்டுக்காமல் நீங்கள் போயிட்டே இருங்க. ஓகே, 2 டிப்ஸ் சொல்லியிருக்கேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து என்ன விஷயம், பாயிண்ட் பாயிண்டாக எழுதி வச்சதில் 3வது பாயிண்ட் மறந்து போச்சு. ஸோ என்னென்ன அடுத்தது வந்து, நம்ம இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு விஷயம் சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன், அது விஷயமோ சொந்தமோ வந்தமோ ஏதோ ஒரு கழுதையோ ஏதோ ஒரு விஷயம், சரிங்களா? நிறையா வந்து உள்ளுக்குள்ள நான் ஹர்ட் ஆகியிருக்கேன், அதனால் வந்து ஏதாவது கழுதை நேர்மை அப்படின்னு வந்துச்சுன்னா அதெல்லாம் வந்து நீங்கள் எடுத்துக்கப்படாது பெருசாக, ஓகேவா? என்ன விஷயம் அப்படின்னா, நம்ம வந்து நினைப்போம்ல, இப்போ நிறைய பேர்கிட்ட வந்து நம்ம பேசுவோம் பழகுவோம், நிறைய பேர் மீன்ஸ் நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாருக்கிட்டையுமே. அப்போ ஒரு சிலர் வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப அன்பான வார்த்தைகள் நம்மளுக்கு கொடுக்கும்போது நம்மளுக்கு என்ன தோணும், அதாவது என்னுடைய நம்மளுக்கு எந்த உறவு வந்து நம்மளை ஹர்ட் பண்ணுறாங்களோ அந்த உறவாக நம்ம இவங்களை பார்ப்போம், ஆப்போசிட்டில் இருக்கிறவங்கள. நான் இவங்க அவங்க அப்படின்லாம் நான் மென்ஷன் பண்ண விரும்பலை. உங்களை வந்து எந்த உறவு சொந்தம், எந்த சொந்தம், எந்த இடத்துல இருக்கிற சொந்தம், சரிங்களா? உங்களுக்கு அது யாராக வேணாலும் இருக்கலாம், அண்ணனா, அக்காவா, தங்கச்சியா, தம்பியா, சித்தியா, பெரியம்மாவா, இப்படி யாராக வேணாலும் இருக்கலாம். ஸோ அந்த சொந்தம் யார் உங்களை ரொம்ப ஹர்ட் பண்ணுறாங்களோ அவங்கள மாதிரி நம்ம இவங்களை நினச்சி பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணிடுவோம், ரொம்ப பாசத்தை காமிச்சிருவோம். ஆனால் அவங்க வந்து இந்த மாதிரி அக்கா மாதிரி, தங்கச்சி மாதிரி, அண்ணன் மாதிரி, தம்பி மாதிரி, எல்லாரும் மாதிரியாக தான் இருப்பாங்க, நம்மளுக்கு யாருமே ஒரிஜினலாக இருக்க மாட்டாங்க. ஸோ வந்து எதுக்கு இதை நான் சொல்கிறேன்னா, உண்மையாகவே எல்லாருக்கிட்டையுமே எல்லாருக்குமே பாசம் கிடைக்கும், ஆனால் நம்ம வந்து அப்படியே எல்லாத்துலேயும் நம்ம மூழ்கி போயிடக்கூடாது, அதான் தான் நான் சொல்ல வரேன். நம்மளுக்கு வந்து அண்ணனாக இருக்கிறவங்க அண்ணன் பாசத்தை கொடுக்கலாம், தங்கச்சியாக இருக்கிறவங்க தங்கச்சி பாசத்தை கொடுக்கலாம். பட் நம்ம என்னென்னா, ஒரு சிலர் மட்டும் இதில் ரொம்ப மூழ்கி போய் மனவேதனைப்பட்டு திருப்பி அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறீங்க. ஸோ அதனால தான் இது மாதிரி விஷயங்கள்லாம் நான் ஏன் பேசுகிறேன் அப்படின்னா, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் என்கிட்ட சொல்கிற விஷயத்தை வச்சு தான் நான் உங்ககிட்ட பேசுகிறேன்.
அப்போ நிறைய ஃப்ரெண்ட்ஸ், அக்கா நான் இவங்ககிட்ட நான் ரொம்ப நம்பிக்கையாக இருந்தேக்கா, என்னோடய தங்கச்சியாக நினச்சக்கா கடைசியில் பார்த்தா இப்படி பண்ணிட்டாங்க, என்னோடய அக்காவாக நினச்சக்கா இப்படி பண்ணிட்டாங்க. நீங்கள் தான் நினைக்கிறீங்க, அவங்க நினைக்கணும் அதை, நம்ம அவங்க நம்மளை அக்காவாக நினைக்கிறாங்க, நம்ம அவங்கள ரொம்ப தங்கச்சியாக உரிமையாக நினைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து எல்லாருக்குமே பொருந்தும், ஓகேங்களா? அப்போ வந்து நம்ம எதுலேயுமே வந்து மூழ்கி போயிடாமல், ஓகே அவங்க ஓகே இவங்ககிட்ட பேசும்போது நம்மளுக்கு மனசு ரிலாக்ஸாக இருக்குது, அது போதும் நம்மளுக்கு. அதுக்குன்னு நீ எனக்கு இதை செய்யணும், எனக்கு நீ அக்கா மாதிரி, நீ எனக்கு தங்கச்சி மாதிரி, நீ எனக்கு செய்யணும், அதெல்லாம் வேண்டாம், எந்த எதிர்பார்ப்புமே வச்சுக்காதீங்க, ஓகேங்களா? அடுத்து வந்து நடுவில் ஃபோன் வந்துச்சு, அதனால தான் நம்ம பாஸ் பண்ணிட்டு இருக்கிறது. ஸோ அடுத்தது ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்குன்னு சொல்லி சுயமரியாதை, தன்மானம் இந்த மாதிரி நிறைய இருக்குது. நீங்கள் பாட்டுக்கு படம் நினச்சிக்காதீங்க, நம்மளுக்குன்னு இருக்குது. ஸோ இதை வந்து எந்த இடத்துல இதை வந்து அவங்க வந்து நம்மளுடைய சுயமரியாதையை கெடுக்கிற மாதிரி பண்ணுறாங்களோ அந்த இடத்துல வந்து நம்ம இருக்கிறது வந்து வேஸ்ட். ஸோ அது வந்து நான் ரொம்ப அது நானும் மகிழ நிறைய ஃபாலோ பண்ணுவோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, யாருடைய உதவியும் வாங்குற நிலமையில நம்ம வச்சுக்க கூடாது நம்மளோட வளர்ச்சியை, சரிங்களா? நம்ம ஒருத்தவங்க வந்து நம்மளுக்கு செஞ்சுக்கிட்டே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஓகே அவங்க தான் செய்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து எதுலேயுமே முயற்சி பண்ணாமல் அவங்ககிட்டயே வாங்கிக்கலாம் எப்பவுமே அப்படின்ற வந்து ஒரு இது இருக்கவே கூடாது. என்றைக்குமே நம்மளுடைய முயற்சி, நம்மளுடைய உழைப்பு மட்டும்தான் நம்மளுக்கு மரியாதையும் தன்னம்பிக்கையும் சந்தோஷம் இது எல்லாத்தையுமே கொடுக்கும். இன்னொருத்தவங்க கொடுக்கும்போது நம்ம வாங்குற இடத்துல இருந்தோம் அப்படின்னா, அது பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து எல்லாம் ஏதோ ஒரு நேரத்தில் நான் கொடுத்து நீ மேலே வந்தேன் அப்படின்ற ஒரு இது கண்டிப்பாக வந்துடும். அதனால் வந்து உங்களுடைய தன்மானத்தையும் உங்களுடைய சுயமரியாதையும் விட்டு ஒரு இடத்துல வந்து நீங்கள் இருக்கணும், கையை கட்டிட்டு நிற்கணும், அவங்க சொல்கிற எல்லாத்துக்குமே நம்ம பொறுத்து போகணும் அப்படின்றதெல்லாம் வேண்டாம். என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன், உங்களுக்கு அதை எப்படியோ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்கள், பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஏன்னா வந்து 100 பேர் பார்க்குறாங்க அப்படின்னா அதில் இது 10 பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா அது எனக்கு சந்தோஷம். ஸோ அதனால தான் இதை பற்றி நான் பேசுகிறேன். எப்படி சொல்கிறேன்னா, ஒருத்தவங்க வந்து நம்ம அவங்கக்கிட்ட போய் கையேந்து நிற்கும்போது அவங்க வந்து 100 திட்டு திட்டிட்டு அதை எடுத்து அந்த காசை நம்மக்கிட்ட கொடுத்து அது நம்மளுக்கு வேண்டாத ஒரு விஷயம் இல்லை. ஸோ நம்மளுடைய தேவைகளை நம்ம கம்மி பண்ணிக்கிட்டு அடுத்து என்ன பண்ணலாம், என்ன முயற்சி பண்ணலாம், ஏதோ ஒரு வகையில் ஒரு நல்ல தொழில் பண்ணி நம்ம வந்து நல்லபடியாக முன்னேறி வரணும். அதுக்கான முயற்சிகளை நம்ம பண்ணும்போது ஏதோ ஒரு வகையில் நம்மளுக்கு கை கொடுத்து நம்ம முன்னாடி வந்துடுவோம். என்றைக்குமே வந்து நம்மளுடைய உழைப்பில் நம்ம பழைய சோறு தின்னா கூட அது வந்து பெரிய சந்தோஷம். இன்னொருத்தவங்களோட காசில் நம்ம பிரியாணியே சாப்பிட்டா கூட நம்மளுக்கு அது வந்து ஒரு கவலையாக கொடுக்கும், உள்ள ஒரு உறுத்தலை கொடுக்கும். அதனால் வந்து நம்மளுடைய தன்மானத்தையும் சுயமரியாதை வந்து எந்த காரணத்துக்காக யாருக்கிட்டையும் இழக்கிற மாதிரி ஒரு இதை வச்சுக்கக்கூடாது அப்படின்னு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இது எனக்கு நானே பல முறை சொல்லிக்கொண்டது, இப்போ வீடியோ நான் நிறைய பேசுகிறேன், ஆனால் இப்போ ரீசெண்டாக நான் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, யாருக்கிட்டையுமே வந்து அதிகம் பேசக்கூடாது, நிறைய பேசக்கூடாது. நம்மளுடைய பேச்சுக்கு மரியாதை இருக்கிற இடத்துல நம்ம வந்து எவ்வளோ வேணாலும் பேசலாம், நம்மளுடைய பேச்சை கேட்குற இடத்துல வந்து ஆசைப்படுறாங்க அப்படின்னா அங்கே நம்ம எவ்வளோ வேணாலும் பேசலாம். ஆனால் நம்ம எதனா பேசிக்கிட்டு இருக்கும் போதே நம்ம அதை வந்து ஃபஸ்ட்டு ஒரு இதிலே கண்டுபிடிச்சிடலாம், நம்ம எதனா பேசிக்கிட்டே இருப்போம். அப்போ என்னென்னா, ஏதோ யாரை கூப்பிட்ட மாதிரி இப்படி திரும்பி பார்த்துட்டு எதையாவது பேசிட்டு கிடப்பாங்க. அப்போ நம்ம அந்த இடத்துல புரிஞ்சுக்கணும், ஓகே நம்ம பேச்சை இவங்களுக்கு கேட்கறதுக்கு முடியலை அப்படின்னு சொல்லி. ஆனால் அதுக்கு நம்ம ஃபீல் பண்ணக்கூடாது, நம்ம வந்து நல்லது சொல்கிறதுக்கு நம்ம பேசுகிறோம், ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க அந்த மாதிரி ரியாக்ஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த நல்லது அவங்களுக்கு கேட்கறதுக்கான அருகதையோ தகுதியோ கிடையாது அப்படின்னு தான் நான் எடுத்துக்குவேன். அதனால் வந்து மதிப்பில்லாத இடத்துல நம்ம நிறைய பேசக்கூடாது அப்படின்றது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, இந்த வீடு நாங்கள் வந்து கட்டும்போது பார்த்தீங்கன்னா என்ன சொன்னாங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து பிளானை ஒரு சிலர்கிட்ட நம்ம சொல்லும்போது வந்து எதுக்கு இதெல்லாம் இவ்வளோ பெருசெல்லாம் தேவையில்லையே, அது தேவையில்லை, இது தேவையில்லையே அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, இன்னும் கட்டிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு. பட் இப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு சிலர் வந்து நம்மளோட வீட்டை வந்து பார்க்கும்போது அதனால தான் இவ்வளோ டைம் எடுக்குது இவங்களுக்கு அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. ஸோ நம்மளை பற்றி உண்மை, நம்ம என்ன, நம்ம எப்படி, நம்மளுடைய குணம் என்ன, இதெல்லாம் தெரியறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 1000 பேசுவாங்க. என்ன இந்த வீட்டை வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், 1000 பேசுவாங்க. ஆனால் நம்மளை பற்றி தெரிஞ்சதுக்கப்புறம், நம்ம எதனால் இவ்வளோ டைம் எடுக்கிறோம் அப்படின்னு வந்து தெரிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, 1 கப் சிப்னு வாங்கி முடிப்பாங்க. இல்லைனா அப்படியே அப்படியே நம்மகிட்டே வந்து, அதான்ப்பா அன்னைக்கே நினச்சப்பா இவன் செஞ்சால் இதில் ஒரு ரீசன் இருக்குன்னு நினச்சப்பா அப்படின்னு அப்படியே பிளேட் தூக்கி போட்டுருவாங்க. ஸோ அதனால் வந்து யார் நம்மளை பற்றி எது தேவையில்லாமல் பேசுனா கூட இப்படி வாங்கி இப்படி விட்டுட்டு அவங்க சொல்கிறது எல்லாத்துக்குமே, இப்போ தான் இந்த விஷயத்தையே நான் கற்றுக்கிட்டேன், இனிமேல் இதை ஃபாலோ பண்ணுவேன். யாராவது நம்மளுக்கு ஓவராக நம்ம, அதாவது நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறீங்க ஒரு காசு, சரிங்களா, இதை வந்து நீ அவனுக்கு எடுத்து கொடு அப்படின்னு ஒருத்தவங்க சொல்கிறாங்க அப்படின்னா, அதை நம்ம யாருக்கிட்ட கொடுக்குறோமோ அவங்க வந்து உழைப்பாளியாக இருக்கணும், அவங்க வந்து உழைச்சி அவங்களுக்கு பணம் பத்தலை அப்படின்னும் போது நம்ம உதவி பண்ணணும். உதவி வந்து யாருக்கு வேணாலும் பண்ணலாம், நம்ம அதை உதவியாக பண்ணணும். ஆனால் சோம்பேறியாக இருக்கிறாங்க, நம்மளையே வந்து எல்லாத்துக்குமே இழுக்கிறாங்க, நம்ம பணத்தை வந்து பறிக்கிறதுக்கு நினைக்கிறாங்க அப்படின்னும் போது, ஸோ நம்ம வந்து அந்த மாதிரியெல்லாம் பேசுகிறவங்ககிட்ட வந்து நம்ம வந்து நம்மளுடைய நியாயத்தை எடுத்து சொன்னோம் அப்படின்னாலும் அவங்களுடைய ஃபோக்கஸ் வந்து இவங்ககிட்டருந்து எப்படியாவது வாங்கிடணும். ஸோ அந்த ஃபோக்கஸ் தான் அவங்களுக்கு இருக்கும். அதனால் வந்து அந்த நேரத்தில் நீங்கள் வந்து எனக்கு 1000 செலவு இருக்குப்பா, என் பிள்ளைங்களை நான் வளர்க்கணும், படிக்கணும், எனக்கு வேலை இருக்குது, அதெல்லாம் எதுவுமே சொல்லவே வேண்டாம். நம்மளுடைய தேவை நம்மளுக்கு தெரியும், அவங்களுக்கு தெரியும், நான் அவசியம் கூட கிடையாது. சரி ஓகே ஓகே பார்த்துக்கலாம், செஞ்சுக்கலாம்
அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு நகர்றது நம்மளுக்கு நல்லது. ஸோ அதனால் வந்து உதவி செய்யுங்க. நான் நிறைய பேருக்கு உதவி செய்வேன். இதை வந்து நான் எதுக்கு வீடியோவில் சொல்கிறேன் அப்படின்னா, தேவைப்படுறவங்களுக்கு கண்டிப்பாக நம்ம உதவி செய்யணும். அதுக்குன்னு நம்மளை வந்து இவன் வளர்றானே செஞ்சால் என்ன, அவன் தான் வச்சிருக்கானே செஞ்சால் என்ன அப்படின்னு செய்கிறவங்களுக்கு நம்ம எனக்கு அந்த எண்ணம் வராது, எனக்கு அந்த இது தோணாது. நான் வந்து உழைப்பாளியாக இருக்கணும், கஷ்டப்படுறவங்களாக இருக்கணும், அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு. நிறைய பேர் நம்மளுக்கு தெரியும், நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப உழைப்பாளியாக இருப்பாங்க, காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் உழைப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்தில் அவங்க பிள்ளைங்களுக்கு படிப்புக்கு பத்தாமையோ இல்லை வேறு ஏதோ மருந்து செலவு பத்தாமையோ இந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம உதவி பண்ணலாம். மற்றபடி சும்மா வீட்டில் உட்காந்துக்கிட்டு ஏன் அவன் தான் வச்சிருக்கானே செஞ்சால் என்ன அப்படின்னு கேட்குறவங்களை பார்த்தா எனக்கு சரியான கோபம் வரும். ஸோ உங்களுக்கு எப்படி அப்படின்ற சொல்லுங்கள். நான் இப்போ சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஆஃபர் முடியும் முக்கியமான விஷயம். ஸோ வந்து என்னென்னா, நம்மளுடைய நாகாஸ் ஒன்லி நேச்சுரலில் நம்ம வந்து நேச்சுரலாக எல்லா ப்ராடக்ட்டுமே பண்ணிகிட்ருக்கோம். மொத்தம் 12 ப்ராடக்ட் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த ஆஃபரில் வந்து எல்லா ப்ராடக்ட்டுமே ஆஃபரில் இருக்குது. 20ஆம் தேதி வரைக்கும் இந்த ஆஃபர் இருக்குது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் கமெண்டில் நம்மளுடைய காண்டாக்ட் நம்பரு, வாட்ஸ்அப் லிங்க், என்னென்ன ப்ராடக்ட் இருக்குது எல்லா லிஸ்ட்டுமே கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம், வாங்கிக்கலாம். ஸோ எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. அவங்களும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் இருந்தால் இது வந்து அவங்களுக்கு ஒரு பதிலாக இருக்கும். ஸோ நன்றி, பாய் பாய்.